ஹலோ, வெல்கம் டு யூஏ தமிழன். வாங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்டேட் பற்றி பார்த்துருவோம். ஜாப் அப்டேட் பற்றி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாபு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் அப்படின்ற ஒரு இது கேட்டகரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகே, 110 வேகன்சி இருக்குது. லொக்கேஷன் வந்து எனிவேர் இன் இந்தியா, இன் பார்டர் லொக்கேஷனாக தான் இருக்கும். போஸ்டிங் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு சொல்லி டீட்டெயில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸ்டாஃபன்ஸ் ஒரு 37, ஏஎஸ்ஐ ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் ஒரு 1, ஏஎஸ்ஐ லெபார்ட்ரி டெக்னீஷியன் ஒரு 28, சிடி வார்ட் பாய் அண்டு வார்ட் கேர்ள் ஆயா இது வந்து ஒரு 9 பேரும், ஹச்சிசி வெட்டினரி ஒரு 20 பேரும், கான்ஸ்டபிள் 15 பேரும். மொத்தம் 110 போஸ்ட்டு இருக்குது, பார்த்துக்கோங்க. தென் என்ன படிச்சிருக்கணும், என்ன போஸ்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் +2 முடிச்சிருக்கணும், ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி ஓகேனோ எது எதுனாலோ. தென் ரிஜிஸ்ட்ரேஷன் அஸ் சென்ட்ரல் நர்ஸ் அண்டு மிட் ஒய்ஃப் வித் சென்ட்ரல் நர்சிங் கவுன்சிலிங், அதாங்க ரெகக்னைஸ்டு இதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலிட்டியோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் சிஸ்டர் டியூட்டர் பப்ளிக் ஹெல்த் பீடியேட்டர்ஸ் ஒன்றும் இல்லை. ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எங்கேயும், ஓகே. வள வளம் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஏஎஸ்ஐ ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் இதுக்கு +2 முடிச்சிருக்கணும், வித் சயின்ஸ் +2 வித் சயின்ஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் +2 டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் டெக்னிக் ஆர் சர்டிஃபிகேட்ரி இன் ரெலிவெண்ட் சப்ஜெக்ட் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அதே தான், +2 முடிச்சிருக்கணும், சயின்ஸ் இருக்கு, சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும், அல்லது +2 10th முடிச்சு டிப்ளமோ போனவங்க டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் டெக்னிக் அப்படின்ற கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், அது பிரச்சனை இல்லை. தென் ஏஎஸ்ஐ லெபார்டரி டெக்னீஷியன் ஓகே, அதே தான் நம்ம மறுபடியும் கொடுத்துருக்கோம். தென் சிடி பார்ட் பாய் பார் எகேல் ஆயா பாஷிங் மெட்ரிகுலேஷன் ஓகே அண்ட் ஈக்குவலண்ட் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி 10th முடித்தா போதும் and 2-year work experience respective trades, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 10th முடிச்சிருந்தா போதும், அவ்வளோதான், ஓகே. ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம வார்ட் பாய்க்கு வார்ட் கேளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதில் அதில் ஆல்ரெடி இருந்திருக்கணும், ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. வெட்டினரி 12th கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ராசஸிங் மினிமம் 1 இயர் கோர்ஸ் இன் வெட்டினரி ஸ்டாக் அசிஸ்டன்ட் ஃப்ரம் த ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன், +2 முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து 1 இயர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், வெட்டினரி ஸ்டாக் அசிஸ்டன்ட் அப்படின்ற கோர்ஸ் வந்து முடிச்சிருந்துருக்கணும், முடித்தாதான் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன், ஓகே. கான்ஸ்டபிளுக்கு 10th முடிச்சிருக்கணும், அப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் அனிமல்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஆர் டிஸ்பென்சரி வெட்டினரி காலேஜ் ஆர் கவர்மெண்ட் ஃபார்ம், நான் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எங்கே அப்படின்னா அனிமல்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் வெட்டினரி, கவர்மெண்ட்டோட அனிமல்ஸ் ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, வெட்டினரி ஆஸ்பத்திரி அதில் இருக்கணும், அதில் இருந்திருக்கணும், ஆர் டிஸ்பென்சரி ஆஃப் வெட்டினரி காலேஜ், டிஸ்பென்சரிட்டி இதில் டிபார்ட்மெண்ட்டில் வெட்டினரி காலேஜ் அதில் இருந்திருக்கணும், அல்லது கவர்மெண்ட் ஃபார்ம் இதில் இருந்திருக்கணும், ஓகே. ஸோ அது வெட்டினரி ரிலேட்டடாக இருந்திருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது, வெட்டினரினா அந்த அனிமல் ரிலேட்டடாக, ஓகே. ஏஜ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 21-30, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனுக்கு வந்து 20-25, ஏஎஸ்ஐ லெபார்ட்ரி டெக்னீஷியனுக்கு வந்து 18-25, சிடி வார்ட் பாய் அந்த இதுக்கு வந்து 18-23, ஹச்சிசி வெட்டினரிக்கு வந்து 18-25, கான்ஸ்டபிள் 18-25 கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, இது எல்லா அதுலேயும் இருக்கிற மாதிரி தான், 5 இயர்ஸ் வந்து எஸ்சிஎஸ்டிக்கும், 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்கும், 10 இயர்ஸ் ஃபர் பர்சன் டிசேபிலிட்டிஸ்க்கும் உண்டு, ஓகே. சம்பளம்லாம் சூப்பர் சம்பளங்க, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 35,000 மினிமம், மேக்ஸிமம் 1,12,400 இந்த போஸ்ட்டோட மேக்ஸிமம் சம்பளம். ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனுக்கு வந்து மினிமம் வந்து 29,200, மேக்ஸிமம் 92,300. தென் ஏஎஸ்ஐ லெபார்ட்டரி டெக்னீஷியன்
இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு, தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு சேர்ந்து மேலுள்ள மாதிரி தான். சிடி நம்ம வார்ட் கேர்ள் வார்ட் பாய்க்கு 21,700 69,100 சூப்பர் சம்பளம். அண்டு ஹச்சி எட்டினரிக்கு 25,500 81,100. தென் ஃபைனலாக கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் வந்து 21,700 69,100. இந்த சம்பளத்தோட இப்போ மீனிங் வந்து நீங்கள் போனீங்க போஸ்ட்டோட போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 35,400 கொடுத்துருக்காங்களா, அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. அந்த இதுலேயே நீங்கள் ஸ்டே பண்ணி 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்கீங்கன்னா அதில் ஃபைனல் சம்பளம் அந்த சம்பளம் அதான் மீனிங். ஓகே, இது ப்ரொசீஜர், எக்ஸாம் ப்ரொசீஜர். ரிட்டன் எக்ஸாம் உண்டு, அது போக பிஎஸ்டி அண்டு பிடி அண்டு டாக்குமெண்டேஷன் ஃபிசிக்கல் எக்ஸாம். ஓகே, 27 ஜூன் ஓப்பன் ஆகுது, 26 ஜூலை முடியுது. ரொம்ப லேட்டு தான் நம்ம. ஓகே, பார்க்குறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி போட்ட ரெண்டு வீடியோவுமே நம்ம முன்னாடியே போட்டிருக்க முடியாது, டேட் செக் பண்ணலை அதனால் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்க்குறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல ஜஸ்ட் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமாண்டில் ஏதாவது இது பண்ண சேனலை பற்றி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னு. இல்லை ஏதாவது திட்டம்னா கூட திட்டுங்க, இப்படி இருக்குது சரியில்லை அப்படின்னு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.